நாம சொன்னா கேட்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, மக்களுக்கும் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருப்பா, அதனால இவர் இப்படிதான் சொல்லுவாரு, உண்மையை மறைக்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ்ட சொல்லி அவங்க மூலமா சொல்ல வைக்கலாங்கிறது அவர் இப்படி செஞ்சுட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. உண்மையாலேயே தமிழகத்துல போதைப் பொருள் இருக்கிறது வெளியில வந்திருக்கிறது வெளில தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ட்ரக் மாஃபியான ஒரு குரூப் இருக்கும், அவன் மட்டும் பண்ணிட்டு இருப்பான். இப்போ திமுக அரசாங்கம் இருக்குது, திமுக நிர்வாகியே இந்த பொறுப்பு எதிராக பண்ணிட்டு இருக்கான். அதனால நமக்கு இன்னும் கூடுதல் வந்துட்டு பயம் வருது, திமுக வேற எதிலையும் ஈடுபட்டானா ரொம்ப மோசமாயிடுமே, ஒட்டுமொத்த தமிழர்களையும் அழிச்சிடுவானே, இது இளைஞர்களோட எதிர்காலம் எல்லாம் பாழா போயிடுமே அப்படிங்கறத நம்ம பதறோம். மற்றபடி இவங்க இந்த டேட்டா காமிச்சு ஏமாத்துற வேலை எல்லாம் வேண்டாம். நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை போல்டா செய்யக்கூடிய தலைவர். உண்மையாவே வாக்கு வங்கிக்காக தான் பார்த்திருந்தா அவரு ஆர்டிகல் 370 எல்லாம் தூக்கிருக்க மாட்டார். வாக்கு வங்கியை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த அந்த அரசமைப்பு சட்டம் டெம்பரவரின்னு சொல்லப்பட்ட ஆர்டிகல் 370 70-75 வருஷமா நிக்காம வச்சிருந்தான். நரேந்திர மோடிங்கிற ஒரு தலைவர் வாக்கு வங்கியாவது ஒன்னாவது என் நாட்டோட ஒற்றுமை முக்கியம், என் நாட்டு மக்களோட ஒற்றுமை முக்கியம். சமுதாயத்துல விளிம்பு நிலையில வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய யாருக்குனாலும் எந்த அரசாங்கம் உதவி பண்ணாலும் நிறைவேறுவோம். பட் இதெல்லாம் ஏற்கனவே நரேந்திர மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது தான் உண்மை. இவங்க என்ன செய்வாங்க, மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சிருக்குதோ அதை லைட்டா அப்படி கொஞ்சம் அப்படி மாத்தி இப்படி மாத்தி ஸ்டிக்கர் ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க. அப்படியாவது நடந்ததுல தான் நமக்கு சந்தோஷம் தான், வரவேற்கிறோம். ஏற்கனவே தமிழகத்துல வரைச்சு வரும்போது கூட இன்னைக்கு வந்துட்டு மினிஸ்டரா இருக்கக்கூடிய துறைமுருகன் திமுகவோட ஒரு சீனியர் லீடர், அவர் வேலூர்ல இருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு வரலாம் சொல்லும்போது இல்ல இல்ல எங்க ஊர்லயே தண்ணி கம்மியா இருக்குது நாங்களாம் கொடுக்க மாட்டோம், சென்னைக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லி வேலூர்காரராக அவர் சொன்னார். ஆனா திமுக சீனியர் லீடர், பொருளாதாரம் இருந்தவர், பொதுச் செயலாளர், இப்படி முக்கியமான பதவியில் இருந்தவர், இன்னைக்கு மினிஸ்டர், அவரே சொன்னார் வேலூரும் தமிழகம் தான் சென்னையும் தமிழகம் தான், ஆனா சென்னைக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் சொன்னார். நாங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தோம், 2004-14 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தோம், நாங்க தமிழகத்துக்கு மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கொண்டு வரல, நீங்க 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தீங்க உங்களுக்கு நன்றி, உங்க பொற்றாமரை பாதங்கள்ல தொட்டு நாங்க வணங்குறோம் முதல்ல சொல்லிட்டு அப்புறம் ஐயா நீங்க வந்துட்டு இந்த 11 மெடிக்கல் காலேஜை தாண்டி எய்ம்ஸும் ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, அதுவும் முதல்ல எங்களோட தவறை நாங்க ஒத்துக்கிறோம், 2004-14 வரைக்கும் நாங்க ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் கொள்கை அளவு கூட ரெக்கார்ட்ல கூட நாங்க கொண்டு வரல, அதையும் நீங்க தான் கொண்டு வந்தீங்க, அதுக்கும் முதல்ல நன்றி, உங்க கையை காலா தொட்டு வணங்குறோம், ஆனா கொஞ்சம் அதை ஸ்பீடா கொடுங்கன்னு கேள்வி ஒரு நியாயம் இருக்கும். நீ ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்காந்துருக்கு டெல்லியில போயிட்டு சப்பாத்திய சமோசா சாப்பிட்டு உன் கோபல தாமரையினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு வீர திருநாவுக்கரசர் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார், தற்போது போதைப் பொருள் தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் புழக்கமும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல நிலையில தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. நாங்க வந்து 10,000-க்கும் மேற்பட்ட கிலோ போதைப் பொருட்களை வந்து அழித்திருக்கிறோம், 1,000-1,500 கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் வந்து சென்ட்ரலுடைய போதைப் பொருள் தடுப்பு அவங்களும் பிரிவினரும் என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு கட்டுப்பாடாக தான் இருக்குது, தமிழ்நாடு சரியான சிறப்பான வழியில தான் போகுது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது மூடி மறைக்கிறாங்க, இதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா தமிழகத்தில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு நான் களத்தில் பார்த்துருக்குறேன். நான் 11 வருஷமா லா காலேஜஸ்ல வந்துட்டு ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கிறேன், அதனால என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். மாணவ சமுதாயமே வந்துட்டு பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. கஞ்சா போன்ற பொருட்கள் மட்டும் இல்லை, முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், சாராயம் குடிக்கக்கூடாது, டாஸ்மாக் சாராயம், இல்லை இந்த கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடாது, ஹேண்ட்ஸ் போடக்கூடாது, பான்பராக்கு போடக்கூடாது, அதோடு சொல்லிட்டு இருப்போம். அதை தாண்டி கஞ்சா வந்துச்சு. இன்னைக்கு கஞ்சாவையும் தாண்டி இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப மோசமான கொடூரமான போதைப் பொருட்கள் கல்லூரி அளவுக்கு வந்திருக்குது. இது உள்ளங்கை நெல்லிக்கனி போல எங்கேயுமே இருக்குது. இது கம்மியா இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு
அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்காக போலீஸ் என்ன பண்ணும், போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்குது, தமிழகத்தை பொறுத்தளவு சிஎம்மா இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்குது. முக ஸ்டாலின் என்ன செய்வாரு, இது தேர்தல் டைம், திமுகவுக்கு பிரச்சனை வந்துடும், ஏற்கனவே திமுக தோக்க போதுன்னு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த போதைப் பொருள் விவசாயம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது, இந்த டைம் வந்துட்டு நம்ம இதை ஏதாச்சும் ஒரு சாஜாப்பு சொல்லி ஏதாச்சும் வந்துட்டு இதை பூசி முழுகல் அப்படின்னா இன்னும் பிரச்சனை அதிகமாயிடும், நமக்கு டெபாசிட் கூட இல்லாம போகுங்கிறதுக்காக நாம சொன்னா கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சிகள்லாம் வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, மக்களுக்கும் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருப்பா அதனால இவர் இப்படிதான் சொல்லுவாரு உண்மையை மறைக்கிறாரு அப்படின்னு மக்களுக்கு தெரிஞ்சு போகும்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸ்ட்ட சொல்லி அவங்க மூலமா சொல்ல வைக்கலாங்கிறதுக்காக அவர் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. உண்மையாலே தமிழகத்துல போதைப் பொருள் இருக்கிறது வெளியில வந்திருக்கிறது வெளில தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நாம எல்லாம் வந்துட்டு ரொம்பவும் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்க சூழ்நிலை. இதை தெரிஞ்சதுன்னா தமிழக மக்கள் ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியாது, எல்லாருமே நம்மளோட எதிர்கால சந்ததியினர் எல்லாம் ஆகும் என்ன ஆகும்னு சொல்லி தெருவில் வந்து போராட ஆரம்பிச்சிருவான். அந்த அளவுக்கு மோசமா தமிழகம், குறிப்பாக தமிழக இளைஞர்கள், அதுவும் கல்லூரி மாணவ மாணவிகள் முதற்கொண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நிறைய பேர் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கிறா. தமிழகத்துல அங்கிங்க நடபடி எங்கேயுமே வந்துட்டு போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்குது. போலீஸ் வந்துட்டு திமுகவை காப்பாத்துறதுக்காக, திமுக அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்காக, ஸ்டாலினையும் உதயநிதியையும் காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லுதுன்னு நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா களம்ங்கிறது வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன குறிப்பிட்டாருன்னா, இந்திய போதைப் பொருள் தடுப்பு முகாம் அவங்களே வந்து தமிழ்நாடு சிறப்பாக தான் செயல்படுது, தமிழ்நாடு தான் இந்தியாவில் மற்ற இடங்களை பார்த்தா தமிழ்நாடு தான் கம்மியா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னு சொல்லியிருக்கேன். அது தவறா இருந்ததுன்னா அவங்க வந்து அதுக்கான டிஃபமேஷன் கேட்பாங்க. இல்லைங்க, நான் ஒரு தமிழனா சொல்றேன், மற்ற இடத்துல எப்படி இருக்குங்கிறலாம் அந்தந்த மாநிலத்துக்காரங்க பார்த்துக்கிட்டோம். என் தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது, என் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, என் தமிழக இளைஞர்கள் இளம் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் தமிழகத்துல இத்தனை பேர் பாதிக்கப்படுறான், இது யாரோட மண், ராஜாஜி காமராஜர் தேவர் வாவுசி போன்ற மிகப்பெரிய நல்ல தலைவர்களோட மண், இந்த மண்ணுல வந்துட்டு இந்த போதை கலாச்சாரம் இப்படி வந்துச்சுன்னு எப்படி பொறுத்துக்க முடியும், சாராயமே கூடாதுன்னு சொல்லி ராஜாஜி கொட்டு மலையில கொடை பிடிச்சிட்டு அன்னைக்கு தமிழகத்தோட முதலமைச்சரா இருந்த கருணாநிதி கிட்ட போயிட்டு சாராயம் வேண்டாயா அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த கருணாநிதி அதையும் கேட்கல, தன்னோட குடும்பத்துக்கு எதுனாலதோ அதை மட்டும்தான் யோசிப்பார். அவரு வந்துட்டு மதுக்கடைகள்லாம் திறந்து விட்டாரு, சாராயமே வேண்டாம்னு சொல்லப்பட்ட இந்த தமிழகத்துல கஞ்சா முதற்கொண்டு பல்வேறு நம்ம வாயில நுழையாத பல்வேறு போதைப் பொருட்கள்லாம் வந்துட்டு இவ்வளவு பரவுது. சோ உத்தம தலைவர்களை வளர்த்தெடுத்த இந்த தமிழகத்துல இவ்வளவு மோசமான கலாச்சாரம் வருதுன்னா எடுத்துக்க முடியாது. ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க, இவங்க சொல்றது மாதிரியே வச்சுக்கலாம், லாஜிக்கல், அது உண்மையா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கிட்டா கூட தமிழகத்துல கம்மியா இருக்கிறதுனா கம்மியா இருக்கிறத கூட நான் விரும்பல. இதுல என்ன பிரச்சனைனா, அன்னைக்கு திமுக காரங்க நேரடியா ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த போதைப் பொருள் கடத்தல்ல. இப்ப ஜாஃபர் சாதிக்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் நேரடியா திமுக நிர்வாகி, அவன் தம்பி சேர்ந்து கடத்திருக்கிறான், அவன் தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கிறான், 3500 கிலோ போதைப் பொருட்கள் இது வரைக்கும் கடத்திருக்கிறான். அந்த அந்த விற்கப்பட்ட அந்த போதைப் பொருட்களோட மதிப்பு மட்டும் 2000 கோடி. அதை தாண்டி இப்ப பல இடத்துல பார்த்தோம்னா 180 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள், 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் சொல்லி அங்கேயும் பிடிச்சிட்டே இருக்கிறான். இதுல பெருவாரியா திமுக காரங்களும் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு ஒரு காலகட்டத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ட்ரக் மாஃபியான்னு ஒரு குரூப் இருக்கும், அவன் மட்டும் பண்ணிட்டு இருப்பான். இப்போ திமுக அரசாங்கம் இருக்குது, திமுகவோட நிர்வாகிய இந்த பொறுப்பு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான். அதனால நமக்கு இன்னும் கூடுதல் வந்துட்டு பயம் வருது, திமுக கார இதுலயும் ஈடுபட்டுட்டானா ரொம்ப மோசமாயிடுமே, ஒட்டுமொத்த தமிழர்களையும் அழிச்சிருவானே, இது இளைஞர்களோட எதிர்களை எல்லாம் பாழா போயிடுமே அப்படிங்கிறத நம்ம பதறோம். மற்றபடி இவங்க இந்த டேட்டா காமிச்சு ஏமாத்துற வேலை எல்லாம் வேண்டாம். வெளிப்படையாவே தெரியுது கஞ்சாலாம் சாதாரணமா விற்கிறாங்க, இந்த மாதிரி போதைப் பொருட்கள் சாதாரணமா புழங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால நான் மற்ற ஸ்டேட்டை பத்தி இந்த விஷயத்துல எனக்கு கவலை இல்லை. அந்தந்த ஸ்டேட்டை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், பொதுநல விரும்பிகள், அவங்க பார்த்துக்கிட்டோம். ஏன் தமிழகத்துல ஒரு இளைஞர் கூட, ஒரு மாணவன் கூட பாதிக்கப்படக்கூடாது, ஆனா இன்னைக்கு வந்துட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்கு மெயின் காரணமா திமுகவோட நிர்வாகி இதை கடத்துறான். அதனாலதான் நமக்கு வந்துட்டு இன்னும் கோபம் அதிகமா வருது. ஒரு கட்சிக்காரனே இப்படி ஈடுபட்டா சமுதாயம் என்ன ஆகிறது? ட்ரக் மாஃபியா மட்டும் கள்ளக்கடத்தல் பண்றவன், போதைப் பொருள் விற்பனை பண்றவன், அவன் மட்டும் பண்றானா, அவனை தூக்கி ஈஸியா கண்டுபிடிச்சு உள்ள போடலாம். இப்ப திமுக காரன் பண்றதால திமுக போலீஸ் என்ன செய்யும், ஐயோ இவன் திமுக காரன், இவன் மேல கையை வச்சோம்னா ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு, உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாரு, இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பான். இப்ப அரசியல் கட்சிக்காரனே, அதுவும் ஆளுங்கட்சிக்காரனே நேரடியா அதுல இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல ஈடுபடும் பொழுது அதோட பாதிப்புங்கிறது, அதோட தாக்குங்கிறது சமூகத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். தமிழ் சாதியை அழிச்சிடும்,
அதனால தான் திமுக காரன் சொல்றோம், திமுக காரன்களை நல்லா புரிஞ்சுக்குங்க. அது யாரு ஒட்டு மொத்தமா திமுக தொண்டர்கள் சொல்லல, ஜாஃபர் சாதி போன்ற திமுக குடும்பத்தோட அந்த கோபாலபுர குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஆட்கள் வேற எதோ பண்ணி சம்பாதிச்சு போங்கடா. இந்த போதைப் பொருள் கடத்தல தயவு செய்து ஈடுபடாதீங்க, போதைப் பொருள் மூலமா தமிழக மாணவர்கள் இளைஞர்கள் இளப்பெண்களோட வாழ்க்கையை அழிக்காதீங்கிறது ஒரு தமிழனா என்னோட வேண்டுகோளா இருக்கு. அதே மாதிரி டிஜிபி இன்னொரு விஷயத்தையும் பதிவிட்டுறாரு, பத்திரிகைகள் எல்லாமே வந்து ஜாஃபர் சாதி மீது 26 புகார்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அது எல்லாமே போய் போய் அவர் மேல வந்து வெறும் ஒரே ஒரு வழக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்கு. அதை நம்ம ஆராயணும், நிறைய திமுக நரேந்திர மோடி அப்படி பண்றாரு இப்படி பண்றார், பிஜேபி இப்படிப்பட்ட கட்சி அப்படிப்பட்ட கட்சி இப்படிலாம் போய் சொல்லுவோம். அன்னைக்கு காமராஜர் ஆரம்பிச்சு இன்னைக்கு நரேந்திர மோடி வரைக்கும் இப்படிதான் அவதூறு பரப்பிட்டு இருக்கிறான். வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஒரு விஷயம், சோசியல் மீடியால வரக்கூடிய விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு ஒரு தலைவர் பேசுறாருன்னா அது நம்ம அது தவறு. ஆனா பத்திரிகையில வரக்கூடிய விஷயத்தை இதுவரைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுமே கோட் பண்ணி பேசத்தான் செய்வான். இப்போ ஒரு பத்திரிகையில ஜாஃபர் சாதி திமுக அவன் மேல இத்தனை கேஸ் இருக்குன்னு பதிவு வந்திருக்குன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு தலைவர் அண்ணாமலை அவர்களை பேசத்தானே செய்வாரு. பார்லிமெண்ட் உள்ள போயிட்டு அன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு, இந்தியாவோட பிரசிடண்டா இருந்தவர் அதுக்குபடி பைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் எடுத்துக்கிட்டு லோக்சபால அவர் பேசினார், இங்க பாருங்க நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ பத்திரிகையில வரக்கூடிய விஷயத்தை ஒரு அரசியல் தலைவர் பேசத்தான் செய்வார். மற்றபடி இந்த பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய செய்தி உண்மையா இல்லை இல்லையா அப்படிங்கறத அந்த பத்திரிகை தான் வந்துட்டு உறுதி செய்யணும். மற்றபடி இந்த விஷயத்துல திமுக ஆட்சி நடக்கும் போது போலீஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை அவ்வளவு சாதாரணமா நம்ம அப்படி ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க உண்மை செயல சொல்ல ஆசைப்பட்டாலும் கூட கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட்டுங்கிறதால வேற என்ன நீ அப்படி சொல்லி இப்படி சொல்லி சொல்லி போஸ் பண்ணுவான். அதனால போலீஸ் என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லாம சில தவறான தகவலை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உண்மையை அலசி ஆராய்ஞ்சுதான் மக்கள் முடிவு பண்ணிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி பிற மாநிலங்கள் பத்தி எனக்கு பெரிய கவலை இல்லை, எனக்கு தமிழகத்தை பத்தி தான் கவலை அப்படின்னு சொல்லுது. பாஜக அப்படின்றது இந்தியா முழுக்க இருக்க ஒரு கட்சி, இந்தியா வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இந்தியா இதை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான விஷயங்களை இப்ப குஜராத்ல தான் அதிகமா புழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி வரும்போது நீங்க வந்து எல்லா மாநிலங்களையும் இது நடக்கக்கூடாது, இந்தியா மொத்தமா கிளீனா இருக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அதை சொல்லலாம் இல்லையா. தமிழ்நாடுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், பட் மற்ற மாநிலங்கள் வந்து ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முரண்பாடாக. அது அந்த கவலை இல்லைங்கிறது நீங்க அப்படி புரிச்சுக்க கூடாது. நான் அவ்வளவு கவலை தமிழ்நாட்டு மேல இருக்குன்னு அர்த்தம், இவங்க சொல்றாங்கல்ல இந்தியாவே இங்க தான் கம்மி அப்படின்னு சொல்லி. இந்த கம்மிங்கிறது லட்சக்கணக்கில் இருக்கு. நான் என் தமிழகத்துல ஒருத்தம் கூட பாதிக்கப்படக்கூடாது விரும்புறேன், ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் ஒருத்தம் கூட பாதிக்கப்படக்கூடாது விரும்புறேன், உலகம் முழுவதும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறேன். யாதும் ஊரே யாவரும் கேளுங்கிறத நம்மளோட தமிழோட கலாச்சாரம், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கொள்கை. வசுதெய்வ குடும்பமும் நம்மளோட கொள்கை தான். ஆனா இயற்கையாவே எனக்கு என்ன தோணும், நான் ஒரு தமிழனா முதல்ல என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும், என் தமிழ்நாட்டு மாணவன் நல்லா இருக்கணும், என் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் தானே அதிகமா இருக்கும். நான் அந்த அடிப்படையில தான் சொன்னோம் இல்லையே, மற்றபடி அவன் எப்படியே போறான்னு கிடையாது எனக்கு. இவங்க இங்கதான் கம்மியா இருக்கு இங்கதான் கம்மியா இருக்குன்னு சொல்லி இதுல அரசியல் பண்றாங்க பாருங்க, இதுதான் எங்களை ஏத்துக்க முடியல. அதுக்காக தான் சொல்றேன் மற்ற ஸ்டேட்டை பத்தி அவங்க பாத்துக்கிட்டோம். இப்ப பாருங்களேன், நம்ம ஏன் டாஸ்மாக தமிழ்நாட்டுல வந்துட்டு தூக்கணும்னு சொல்றோம், இதை அகற்றணும்னு சொல்றதுக்கு காரணம் பல்வேறு ஸ்டேட்ல வந்துட்டு இது இருந்தாலும் கூட சாராயம் விற்பனை அரசே செஞ்சாலும் கூட இல்ல பிரைவேட்டே செஞ்சாலும் கூட தமிழகத்துல தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மறுக்கொண்டு குடிக்க ஆரம்பிக்கிறான். இங்க 500 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு கூலி தொழிலாளி 300 ரூபாய் 400 ரூபாய் டெய்லி குடிக்க விட்டலாம். இப்போ இங்க பாண்டிச்சேரியிலயும் வந்துட்டு அரசாங்கம் சாராயத்தை விற்பனை பண்ணுது இல்ல அலோவ் பண்ணுது, தமிழகத்திலயும் இருக்குன்னா பாண்டிச்சேரியில அவ்வளவு பிரச்சனை இல்லை. இங்க தமிழகத்துல மக்களோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய விஷயமா சாராயம் இருக்கு. மற்ற ஸ்டேட்டை விட இங்க மோசமா இருக்கிறதால நாம என்ன செய்யறோம், தமிழகத்துல டோட்டலாவே பேன் பண்ணணும் சொல்றோம். அதே மாதிரி மற்ற ஸ்டேட்டை விட இங்க ஸ்டூடெண்ட்ஸ் முதல் கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறான். அதனாலதான் என்ன சொல்றோம், மற்ற ஸ்டேட் எப்படியே போகுதுப்பா, அதுக்காக அவங்க மேல அக்கறை இல்லைன்னு கிடையாது. நிச்சயமா அக்கறை இருக்கு, வியரால் இந்தியன்ஸ் எங்கேயோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டா கூட இந்த ரத்தம் கொதிக்கும். ஆனாலும் இந்த தமிழகத்துல இது ரொம்ப மோசமா ஆகுது, அதுவும் திமுக காரன ஈடுபடுறான். ஒரு மோசமான செயல்ல யாரோ ஒருத்தர் சாதாரணமா ஈடுபட்டான் சீக்கிரம் அழிச்சிடலாம், அதே மோசமான செயல்ல திமுக காரன் ஈடுபட்டானா அது ரொம்ப மோசமாயிடும், மக்களை காப்பாற்றவே முடியாது, தமிழகத்தை காப்பாற்றவே முடியாது.
அதனாலதான் பதறி போய் நம்ம என்ன சொல்றோம், மற்ற ஸ்டேட்டை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க, எப்படி போகட்டுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் ஸ்டேட்டை பாக்குறேன் நானு, இது ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. திமுக காரனே விற்க ஆரம்பிச்சிட்டான், இது வரைக்குமே 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வித்துருக்கிறான். இந்த பயத்துல இந்த அக்கறையில நம்ம இப்படி பேச ஆரம்பிக்கிறோம். மத்தபடி இந்த இந்தியனுங்கிற உணர்வு ஒருபோதும் மங்காது. அப்படி இருக்கிறவங்க பிஜேபி காரனா இருக்க முடியாது. எல்லா ஸ்டேட்டு மக்கள் மேலேயும் நமக்கு அக்கறை உண்டு. தமிழ்நாட்டு மக்கள் மேல இன்னும் கூடுதல் அக்கறை இருக்கு. அதை அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். மோடி அவர்கள் வந்து இன்னைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு 500 ரூபாய் வந்து கேஸ் சிலிண்டர்களுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இவ்வளோ நாள் இருந்துச்சு, நீங்க இவ்வளோ நாள் கேட்டப்போ கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்காங்க, கம்மி பண்ண முடியலன்னு சொல்லி, இப்போ மட்டும் எப்படி முடியுது, இது வெறும் ஒரு தேர்தல் யுக்தி தான், தேர்தல் வந்ததுனால இப்போ இப்படி போடுறாங்க, இனி இப்போ தேர்தல் வந்து மறுபடியும் கச்சா எண்ணெய்களை உயர்த்து விட்டதுன்னு கேஸ் சிலிண்டர்களை உயர்த்து தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாதுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் எல்லாத்துக்குமே வந்துட்டு காமனாக இந்த வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் ஒவ்வொன்றுக்கும் 200 ரூபாய் குறைச்சாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் உஜ்வாலா யோஜனா அப்படின்னு சொல்லி நாடு முழுவதும் இதுவரைக்கும் கேஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருந்த 10 கோடிக்கு மேற்பட்ட தாய்மார்களுக்கு, 10 கோடியே 27 லட்சம் பேருக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஃப்ரீயாக கேஸ் ஸ்டவ் கொடுத்தோம், கனெக்ஷன் கொடுத்தோம். இப்போ அவங்க ஏழை எளிய மக்கள், அந்த தாய்மார்கள், அவங்களுக்கு என்ன செஞ்சோம், எல்லாருக்கும் 200 ரூபாய் குறைச்சோமே, அவங்களுக்கும் 200 ரூபாய். அதை தாண்டி பிரைம் மினிஸ்டர் உஜ்வாலா யோஜனால வரக்கூடிய 10 கோடியே 27 லட்சம் பேருக்கும் 300 ரூபாய் குறைச்சோம், டோட்டலா 500. அதை இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கேபினெட் மீட்டிங்ல இன்னொரு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறான். ஏற்கனவே குறைச்சி வச்சுட்டான், அது இதோட முடிஞ்சது, இப்ப மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறோம். உதாரணத்துக்கு கொரோனா காலகட்டத்தில் நம்ம என்ன செஞ்சோம், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு ஒவ்வொரு மாசமும் தலா 5 கிலோ அரிசி இல்ல கோதுமை 1 கிலோ பருப்பு இப்படி கொடுத்தோம். கொரோனா காலகட்டம் முடிஞ்சது இல்ல, ஆனாலும் கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறோம், இன்னொரு வருஷத்துக்கு அப்படி. இப்ப நம்ம 2027 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறோம். அதே போல இந்த 500 ரூபாய் இருக்குல்ல, பிரைம் மினிஸ்டர் உஜ்வாலா யோஜனா கீழே வரக்கூடிய 10 கோடியே 27 லட்சம் தாய்மார்களுக்கும் மீண்டும் 1 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த 500 ரூபாய மானியத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறோம். இப்போ இன்னொரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணுவோம், மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஏழை எளிய மக்கள், ஒரு சொசைட்டின்னு வரும்பொழுது, ஒரு நாடு வரும்பொழுது எல்லாருக்கும் ஒரேடியா குறைக்கக்கூடாது. இப்போ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா எனக்கு ஒரு வேலை இருக்கணும், இன்னொருத்தரால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான வேலை இருக்கணும். இந்த 10 கோடியே 27 லட்சம் தாய்மார்களும் ஏழை எளிய தாய்மார்கள், அதனால அவங்களுக்கு மட்டும் நம்ம ஒட்டு மொத்தமாக 500 ரூபாய் சப்சிடி தரும். எல்லாருக்கும் உள்ள அந்த 200 ரூபாய் குறைச்சோம், அந்த 200 ரூபாய் பிளஸ் இந்த சப்சிடி 300 ரூபாய் இது அவங்க அக்கௌண்ட்லேயே போயிடும். ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிற மொழியே இது எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நல்லா குறைச்சிக்கிங்க தலைவர் நரேந்திர மோடி, நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நெக்ஸ்ட் எலெக்ஷனை பார்த்து அவர் எதுவுமே செய்யறதில்ல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பார்த்து யோசிச்சு செய்யக்கூடிய தலைவர் அவர். அவரு வாக்கு வங்கிக்காகலாம் ஒருபோதும் வந்துட்டு அவரோட கன்சர்ன் இருக்கவே இருக்காது. நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை போல்டா செய்யக்கூடிய தலைவர். உண்மையாவே வாக்கு வங்கிக்காகலாம் பார்த்திருந்தா அவரு Article 370 தூக்கியிருக்க மாட்டார். வாக்கு வங்கியை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தான் 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்த அந்த அரசமைப்பு சட்டம், டெம்பரவரின்னு சொல்லப்பட்ட Article 370 70-75 வருஷமா நீக்காம வச்சிருந்தான். ஆனால் நரேந்திர மோடிங்கிற ஒரு தலைவர் வாக்கு வங்கியாவது ஒன்றாவது, என் நாட்டோட ஒற்றுமை முக்கியம், என் நாட்டு மக்களோட ஒற்றுமை முக்கியம், ஒன்றுபடுத்தணுங்கிறதுக்காக தூக்கி எறிஞ்சார்ல. யாருக்கு இந்த போல்னஸ் வரும், யாருக்கு இந்த கரேஜ் வரும், எலெக்ஷனை யோசிக்காத ஒரு தலைவனுக்கு. ஹி இஸ் நாட் ஜஸ்ட் ஏ பொலிட்டிக்கல் லீடர், ஹி இஸ் ஏ ஸ்டேட்ஸ்மேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவரால், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்ஸ்மேனால தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். வாக்கு வங்கிக்காக நரேந்திர மோடி எதையும் செய்ய மாட்டார், இந்த மானிய விஷயமும் இப்படி செய்யப்பட்டது அல்லங்கிறது உண்மை. தேர்தல் பத்திரிகையில வந்து யார் யார் எந்த கட்சியினர் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து வெளியிடணும், ஒரு டேட்டா தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் இப்போ கேட்டிருக்காங்க. அதுக்கு SBI பேங்க் வந்து 3-4 மந்த்ஸ் அதுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டேட்டா வந்து கலெக்ஷன் வந்து நம்ம நினைச்சா ஒரு சின்ன ஒரு கால குறியீட்டில் அதை எடுத்து கொடுக்கலாம். பிஜேபிக்கு உறுதுணையாக இருந்துதான் SBI பேங்க் வந்து இப்போ தேர்தல் வரப்போறதுனால அவங்க அதிக அளவு காசு வாங்கியிருந்தா அதை வெளியிடாமல் பாஜகவுக்கு உறுதுணையாக போகிறது SBI பேங்க். SBI பேங்க்ங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, அதுல கவர்மெண்ட் வந்துட்டு அதுல இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஃபிகல்டிஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமா பணம் வாங்கினது, மக்கள்கிட்ட இருந்து நன்கொடை வாங்கினது பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸ் வாங்கியிருக்குது, திமுக வாங்கியிருக்குது, அதிமுக வாங்கியிருக்குது, எல்லா கட்சிக்காரங்களும் வாங்கியிருக்கிறாங்க. இந்தியாவிலேயே எலக்டோரல் பாண்ட் மூலமா மக்கள்கிட்ட நன்கொடை வாங்காத ஒரு அரசியல் கட்சி கிடையாது, எல்லா அரசியல் கட்சி தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்ப நீங்க பிஜேபி மட்டும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வாங்கி இந்த SBI வந்த நேரத்துல வந்துட்டு கொடுக்காம டிலே பண்ணாங்கன்னா பிஜேபிக்காக பண்றாங்கன்னு சொல்லலாம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வாங்கியிருக்கிறாங்க. இப்ப பிஜேபி அதிகமா வாங்கியிருக்கு அப்படின்னா என்னைக்குமே நம்ம இந்தியாவில மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் பாருங்க,
எந்த ஒரு பார்ட்டி ரூலிங் பார்ட்டியா இருக்குதோ அந்த டைம்ல அவங்களுக்கு தான் வந்துட்டு அந்த நன்கொடை அதிகமா வந்திருக்கும். காங்கிரஸ் 10 வருஷம் முடிஞ்சுல 2004 to 2014, அப்ப பிஜேபிக்கு அதிகம் நன்கொடை வந்துச்சு. இன்னைக்கு டிஎம்கே வந்துட்டு தமிழ்நாட்டுல ரூலிங் பார்ட்டியா இருக்குல்ல, அதிமுக விட காங்கிரஸ விட பிஜேபி விட தமிழகத்துல எந்த பார்ட்டிக்கு அதிகமா வந்து நினைக்கிறீங்க? டிஎம்கேக்கு தான் வந்திருக்கும். சோ உலகம் முழுவதும் யாரு ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாங்களோ அந்தந்த நாட்டுல அந்தந்த ஸ்டேட்ல அவங்களுக்கு தான் அதிகப்படியான நன்கொடை வரும். அந்த அடிப்படையில இப்ப பிஜேபிக்கு வந்திருக்கு, மத்த எல்லா கட்சிக்காரருக்கும் வந்திருக்கு. பிஜேபி ரூலிங் பார்ட்டிங்கிறதால கொஞ்சம் அதிகமா வந்திருக்கும், காங்கிரஸ் வந்துட்டு எதிர்கட்சிங்கிறதால கொஞ்சம் கம்மியா வந்திருக்கும், அதை விட சின்ன கட்சியா இன்னொரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் விட கம்மியா வந்திருக்கும். பட் எல்லாத்தையும் வந்திருக்குல்ல, எல்லாரோட டீட்டெயிலையும் தான் வெளியிடுறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறாங்க. நல்லா புரிச்சுக்கணும். சில விஷயத்துல இந்த ஜுடிஷியல் ஓவர் ரீச்சிங்கிறது நான் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறேன். கோர்ட்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு மற்ற டிஃபிகல்டிஸ் நிறைய தெரியறதில்ல, அதனால ஒரு டைம் ஃப்ரேம் வந்துட்டு செட் பண்ணிடுறாங்க, ஒரு டெட்லைன் வச்சு இதுக்குள்ள வேணும் அப்படின்னு. ஆனா அதை கொடுக்க வேண்டிய ஏஜென்சி அந்த டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு தானே தெரியும். இப்போ எஸ்பிஐ என்ன செய்யறாங்க, வி ஹவ் அவர் ஓன் டிஃபிகல்டிஸ், கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துச்சு, அந்த ஸ்கீம் படி நாங்கள் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி சில விஷயத்தை செஞ்சோம், இப்ப நீங்க சில டேட்டா கேட்குறீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கோர்ட் என்ன சொல்றது அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. இட்ஸ் பிட்வீன் த கோர்ட் அண்ட் தி எஸ்பிஐ. இதுல பிஜேபி கவர்மெண்ட்டுக்கோ எங்க லீடர்ஸுக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் எப்படி இதை மாதிரி இதை டைவெர்ட் பண்றோம் அப்படின்னா, நாங்களாம் காசே வாங்கல, காசு பணம் எதுவுமே இல்லை, பிஜேபிக்கு மட்டும்தான் வந்திருக்குங்கிற மாதிரி காமிக்கிறான். உனக்கும் காசு வந்திருக்குது, இது பிஜேபியோட ஸ்கீம் கிடையாது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம். ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி அதிகமாக்கணும், ஒயிட்டா கொண்டு வரணும், பிளாக்கா கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம். அதை கோர்ட் வந்துட்டு கோர்ட்டுங்க சம் ரிசர்வேஷன்ஸ், அதை எப்படி நம்ம சரி பண்ணணுமோ சரி பண்ண போற மாட்டதா, இதை விட இன்னொரு பெட்டர் ஸ்கீம் ரிலீஸ் பண்ண முடியுமோ பார்க்க போறான். பட் பணம்ங்கிறது எல்லா கட்சிக்கும் வந்திருக்குது. எஸ்பிஐ அவங்களுக்குள்ள டிஃபிகல்டிஸ் கோர்ட்ட சொல்லிருக்கிறாங்க, கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி அவங்க செய்ய போறாங்க, அதுல நமக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் உமனா மாறணும் அப்படின்றதுக்காக ஒரு 800க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நவீன இந்த கழிவு நீர் அகற்றும் வாகனத்துக்கான கடனுதவியை வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஏற்கனவே நரேந்திர மோடி நாடு முழுவதும் கொண்டு வந்திருக்கிறார். முத்ரால ஒண்ணு கொண்டு வந்து 59 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தர் பிசினஸ் ஆரம்பிக்கிறவனுக்கு கூட 59 நிமிஷத்துல லோன் கொடுத்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதுல அதிகமா பெண்கள் வாங்கியிருக்கிறார், பெண்கள் வாங்கக்கூடிய லோனுக்கு சப்சிடி அதிகம் ஏற்கனவே செஞ்சிருக்கிறார். சோ இப்ப நம்ம நாட்டிலேயே இன்னைக்கு முத்ரா லோன்ல அதிகமா பெனிஃபிட் அடைஞ்சது தமிழ்நாட்டுக்காரங்க, அதுலயும் தமிழக இளைஞர்கள் அதிகமா வாங்கியிருக்கிறார். சோ ஒரு புதுசா ஒரு ஸ்கீம் எனக்கு தெரியல. மத்தபடி என்னைக்கு எங்களோட கொள்கையை, பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கையை பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயன்னு சொல்லி எங்களோட ஜெனரல் செக்ரட்டரி இருந்தான், அவங்க தான் இன்னைக்கு இந்த கட்சியோட கொள்கைக்கு ஆணி வேறு. அவங்க ஒரு வரிசையில கடைசியில நிக்கிறவனுக்கும் நம்ம உதவி பண்ணணும். இப்போ சொசைட்டில இருக்கிறதுலயே ரொம்ப டவுன்ட்ராடன் யாரோ, போரஸ்ட் ஆஃப் த போர் யாரோ, அவனுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், அவனையும் வந்துட்டு மேம்படுத்தணுங்கிறது தான் எங்களோட கொள்கை. அந்த அடிப்படையில சமுதாயத்துல விளிம்பு நிலையில வறுமைக்கு கீழே இருக்கக்கூடிய, இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய யாருக்குனாலும் எந்த அரசாங்கம் உதவி பண்ணாலும் வரவேற்போம். பட் இதெல்லாம் ஏற்கனவே நரேந்திர மோடி செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. இவங்க என்ன செய்வாங்க, மத்திய அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சிருக்குதோ அதை லைட்டா அப்படி கொஞ்சம் அப்படி மாத்தி இப்படி மாத்தி ஸ்டிக்கர் ஓட்ட ட்ரை பண்ணுவாங்க, அப்படியாவது நண்பர்கள் தான் நமக்கு சந்தோஷம் தான், வரவேற்கிறோம். இப்போ பெங்களூர்ல 20 வருஷங்கள் இல்லாத அளவுக்கு வறட்சி வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு, ஸ்கூல் குழந்தைகள் எல்லாமே பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்த போற நிலைமைக்கு வந்து பெங்களூர் அப்படின்ற இடம் வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நம்ம கொடுக்க மாட்டோம் சொல்லுவாங்க, அவங்க உரிமைக்காக அவங்க பேசுவாங்க. தமிழகத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களின் உரிமைக்காக மட்டுமே ஒதுக்கி குரல் கொடுக்கும், அது எந்த டவுட்டும் இல்லை. உண்மையாவே சென்ட்ரல்ல பிஜேபி, அந்த ஸ்டேட்ல கர்நாடகாவிலும் பிஜேபி இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், தண்ணியில எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம காவிரி மேலாண்மையான என்ன சொன்னச்சோ அது அப்படியே நம்ம வந்து தண்ணி குடுத்துதான் இருந்தோம். இப்போ அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த உடனே அதுல மறுபடியும் வந்துட்டு பெட்டி பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப இந்த மாதிரி வரச்சன்னு சொல்றீங்களே, இதுக்கு முன்னாடியே அவங்க நாங்க கொடுக்க மாட்டோம், அங்க வந்துட்டு நாங்க அணை கட்டுவோம் இப்படிலாம் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தான். ஆனா மத்திய அரசாங்கம் அவ்வளவு சாதாரணமா ஒத்துக்கொள்ளாது. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிற நரேந்திர மோடி அவர்கள், கர்நாடகா நமக்கு வாக்கு வங்கி அதிகமா இருக்கு, தமிழகத்துல இல்ல, அதனால கர்நாடகாவுக்கு செய்வோம், தமிழகத்துக்கு வேண்டாம் அப்படிலாம் யோசிக்கிற தலைவர் கிடையாது. எது சரியோ எது சட்டப்படி சாத்தியமோ அதுதான் ஓகேம்பா. அந்த அடிப்படையில தான் வந்துட்டு சொல்லிட்டாங்க, காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க தண்ணி கொடுத்துதான் ஆகும் சொல்லி. ஆனா பிராக்டிக்கலா பார்க்க போனா என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே தமிழகத்துல வறட்சி வரும்போது கூட இன்னைக்கு வந்துட்டு மினிஸ்டரா இருக்கக்கூடிய துரைமுருகன் திமுகவோட சீனியர் லீடர்,
அவர் வேலூர்ல இருந்து சென்னைக்கு தண்ணி கொண்டு வரலாம் சொல்லும் போது, இல்ல இல்ல எங்க ஊர்லயே தண்ணி கம்மியா இருக்குது, நாங்கெல்லாம் கொடுக்க மாட்டோம், சென்னைக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேலூர்காரரான்னு அவர் சொன்னார். ஆனா திமுகவோட சீனியர் லீடர், பொருளாளர் இருந்தவர், பொதுச் செயலாளர், இப்படி முக்கியமான பதவியில இருந்தவர், இன்னைக்கு மினிஸ்டர், அவரே சொன்னார் வேலூரும் தமிழகம் தான், சென்னையும் தமிழகம் தான், ஆனா சென்னைக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் சொன்னார். அது எப்போதுமே கொஞ்சம் அப்படி இருந்துட்டு இருக்கு. இன்னும் கர்நாடகால இருந்து நம்ம தண்ணி வாங்குறோம்ல, நம்ம மூலமா தான் பாண்டிச்சேரிக்கு கொஞ்சம் போகுது. அப்ப நாம சொன்னோம் எங்களுக்கே தண்ணி கம்மியா இருக்குது, நாங்க பாண்டிச்சேரி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. இதுல சில பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. அதுக்காக தமிழகத்தோட சட்டப்பூர்வமான உரிமையை ஒருபோது விட்டு கொடுக்க மாட்டோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழர்களின், தமிழக விவசாயிகளின் அந்த உரிமைக்காக நிச்சயம் போராடும். மத்திய அரசாங்கம் சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யும். எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அதோட பணி. இதையும் வந்து திமுகவினர் அரசியலை மாற்றிட்டாங்க. என்னன்னா இவ்வளவு நாள் வந்து கட்டல அப்படின்னு இப்ப வந்து அரசியலுக்காக தான் பாஜக மறுபடியும் அதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு அப்படி பண்ணோம்னா முதலே பண்ணிருக்கலாமே, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஆரம்பிச்சிருக்கலாம். இப்ப வந்து எய்ம்ஸ் நாங்க கட்டலன்ற ஒரு மைனஸ் இப்படி வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு கண் துடைக்கும் விதமா தான் மோடி அவர்கள் திட்டத்தை இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இதை சொல்றதுக்கு திமுக காரணக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ அருகதை இருக்குதா? 2004 வரைக்கும் மத்தியில காங்கிரஸ் கூட்டணியில ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து திமுக காரன் தானே. அப்ப தமிழ்நாட்டுக்கு எய்ம்ஸ் கொண்டு வந்தானா? கொள்கையா அருளையாவது தமிழகத்துக்கு ஒரு எய்ம்ஸ் ஒதுக்கினானா, நிதி ஒதுக்கினானா? 10 வருஷமும் அந்த கோபாலபுரம் குடும்பம் தான் குடும்பத்தோட நலனை மட்டுமே பாத்துச்சு, கோடி கோடியா கொள்ளடிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தினுச்சு. நரேந்திர மோடிங்கிற ஒப்பற்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் வந்த அப்புறம் தான், 2014 அப்புறம் ஆட்சிக்கு வந்த அப்புறம் தான் தமிழகத்துக்கான எய்ம்ஸே ஒதுக்கினார். நீ 10 வருஷம் சும்மா இருந்துகிட்டு எதுவுமே செய்யாம, ஆனா நீங்க எய்ம்ஸ் கொடுத்த நரேந்திர மோடியுமே கிரிட்டிசைஸ் பண்ற. முதல்ல திமுக கார முதல்ல இந்த உண்மையை வெளில சொல்லணும். தமிழகத்துக்கு 11 மெடிக்கல் காலேஜ் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். அந்த 11 மெடிக்கல் காலேஜையும் கட்டி அங்க வந்துட்டு இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே, ஸ்டூடெண்ட்ஸும் அங்க படிச்சுட்டு இருக்கிறான். இதை முதல்ல சொல்லு, ஐயா நரேந்திர மோடி நாங்க 10 வருஷம் ஆட்சியில இருந்தோம், 2004 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தோம், நாங்க தமிழகத்துக்கு மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கொண்டு வரல, நீங்க 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தீங்க, உங்களுக்கு நன்றி, உங்க பொற்றாமரை பாதங்கள்ல தொட்டு நாங்க வணங்குறோம் முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் ஐயா நீங்க வந்துட்டு இந்த 11 மெடிக்கல் காலேஜை தாண்டி எய்ம்ஸும் ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, அதுவும் முதல்ல எங்களோட தவறு நாங்க ஒத்துக்கிறோம், 2004 வரைக்கும் நாங்க ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்துக்கு எய்ம்ஸ் கொள்கை அளவுல கூட ரெக்கார்ட்ல கூட நாங்க கொண்டு வரல, அதையும் நீங்க தான் கொண்டு வந்தீங்க, அதுக்கும் முதல்ல நன்றி, உங்க கையை காலா தொட்டு வணங்குறோம், ஆனா கொஞ்சம் ஸ்பீடா கொடுங்கன்னு கேள்வி ஒரு நியாயம் இருக்கும். நீ ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்காந்துக்கிட்டு டெல்லியில போயிட்டு சப்பாத்தியை சமோசா சாப்பிட்டு உன் கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டும் கோடி கோடியா பணத்தை கொண்டு வந்துட்டு இன்னைக்கு தமிழகத்துக்கு உன் மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்க கூடிய நரேந்திர மோடியை கிரிட்டிசைஸ் பண்றான். இது ஒரு ப்ராசஸ். இந்த எய்ம்ஸ் பத்தி பல முறை சொல்லிட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டும் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டும் உண்டு. இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டு போடும் போதுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு போட முடியும். இதுதான் சட்டம். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஜிகான ஒரு நிறுவனத்து கூட, ஒரு பிரைவேட் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் கூட அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட வட்டி இல்ல கடை, அவ்வளவு கம்மியான வட்டி, அதுக்கு நீங்க பணம் கொடுங்கன்னு முதல்ல அவங்க என்ன செய்யிட்டா, டிலே பண்ணே இருந்துட்டான். மதுரையில எய்ம்ஸா, தஞ்சாவூர்ல எய்ம்ஸா அப்படின்னு சொல்லி இடத்தையே ஃபிக்ஸ் பண்ணல. 3 வருஷத்துக்கு மேல தமிழ்நாடு கவர்மெண்ட் டிலே பண்ணிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு நமக்கு, சரி இந்த இடம் முடிவு பண்ண போறோம், கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்துட்டதால இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு பண்றாங்க எய்ம்ஸுக்காக அந்த ஜப்பான் நிறுவனம், அவன் என்ன சொல்லிட்டான், கொரோனா காலகட்டத்தில் எங்களால் ஃபண்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படியே டிலே ஆச்சு. அந்த ஜப்பான் நிறுவனம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபண்டு போடுறான், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஜப்பான் நிறுவனத்துக்கிட்ட கடன் வாங்குது. இவன் வாங்கிட்டான் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோட ஷேரை கொடுத்துரும், ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். இப்பதான் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருக்குது. அப்ப டிலே யார் செய்யுது, இடத்தை ஒதுக்குறதுக்கு? எந்த இடங்கிறது ஒதுக்காமவே மதுரையா, சென்னையா, தஞ்சாவூரா அப்படின்னு சொல்லி ஒதுக்காமே டிலே பண்ணணும் ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கடன் வாங்குது ஜப்பான் நிறுவனத்து கூட, அந்த ஜப்பான் நிறுவனம் லேட் பண்றதால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதோட ஷேரை கொடுக்கல. இப்ப எல்லாம் ஓகே ஆகி டெண்டர் எல்லாம் முடிஞ்சு எல்என்டி எடுத்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை போய் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீ கிரிட்டிசைஸ் பண்ண ஓ யோகி என்னடா, நீ ஒண்ணுமே செய்யல, ஓ யோகியது எப்படி இருக்குது, நல்ல விஷயம் செஞ்சிருக்கக்கூடிய நரேந்திர மோடி கவர்மெண்ட் போய் நீ கிரிட்டிசைஸ் பண்ற. ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, இப்ப நாங்க எலெக்ஷனுக்காக தான் இதை பண்றோம் அப்படின்னா, இப்ப நாங்க இதை ஆரம்பிக்கிறாங்க, நாங்க ஆரம்பிக்கிறதா வச்சுக்கலாம், நாங்க ஆரம்பிக்கல, அது பிரைவேட்ட கொடுத்தாச்சு, அவங்க எல்என்டி தான் கட்டுறாங்க. இப்ப ஆரம்பிச்சா கிரிட்டிசிஸ் வரும்னு எங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொன்னாங்க, இப்ப பாருங்க இப்பதான் கட்டவே ஆரம்பிச்சிருக்கிறாங்க, செங்கலே இப்பதான் வச்சிருக்கிறாங்க, அந்த செங்கலை நான் திருட போறேன்னு உதவி சொல்ல மாட்டாரா? நாங்க இப்ப நாங்க ஆரம்பிக்கலங்க, அதை ஆரம்பிக்கிறது எல்என்டி,
நாங்கள் ஆரம்பிக்கிறது இருந்தா நாங்களும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கடிசேஷன் வரும் எலெக்ஷன் முடிஞ்சு கூட ஆரம்பிச்சிருப்போம் எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவனை 11 மணிக்கு எலெக்ஷன் மறைக்கிறானோ ஏன் சொல்லி தான் பேசிட்டு இருக்கிறானுங்க. ஏன் இந்த டைம்ல நம்மளே அவங்களுக்கு பேச பொருள் ஆயிட்டுன்னு சொல்லி நாங்களும் மறைச்சிருக்கோம்ல. உண்மையை நாங்கள் அப்படி மறைக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு ஒரு ஆர்குமெண்ட் சேர்த்து சொல்றேன். இதை ஆரம்பிக்கிறது எல்லாமே பிரைவேட். அவங்க அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க 33 மாசம் ஆகுன்றான். இப்ப அடுத்த 24 மாசத்துல இங்க அசம்பிளிக்கு எலெக்ஷன் வரப்போகுது. நாங்க நினைச்சா நாங்க தான் இதை பண்றோம் அப்படின்னா 2026க்கு முன்னாடி எய்ம்ஸை கட்டி முடிச்சு மக்கள்கிட்ட இங்க பாருங்க நாங்க கட்டிட்டோம் அப்படி காமிச்சோம்னா எங்களுக்கு ஓட்டு வரும் இல்ல. ஆனா ஏன் 33 மாசம் இப்ப எலெக்ஷன் முடிஞ்சுதான் இது வருது. நாங்க எலெக்ஷன் வச்சு எதுவுமே செய்யறது இல்லைங்க. இவனுக்கத்தான் அந்த திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் இவனும் எப்போதுமே எலெக்ஷன் 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 அது முடிஞ்சா கலெக்ஷன் 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 இதை மட்டும்தான் யோசிப்பான். நாங்க அப்படி யோசிக்கிறதே கிடையாது. ஒரு சிஸ்டம் ஒரு ப்ராசஸ் அதுபடி நடக்கும். அப்படித்தான் இது நடக்குது. ஏற்கனவே சொன்னது மாதிரி நரேந்திர மோடி நாட்டு மக்களோட நலனை மட்டும்தான் பார்ப்பார் ஒழிய இந்த ஓட்டை பத்தி யோசிக்கவே மாட்டார். தமிழகத்துக்கு காங்கிரஸும் திமுகவும் எய்ம்ஸ் கொடுக்கல, இவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், கொடுத்துட்டாரு. சில டிஃபிகல்டிஸை தாண்டி சில டிலேவை தாண்டி அது வேலையை ஆரம்பிச்சிருச்சு. 33 மாசத்துல எய்ம்ஸ் வரத்தான் போகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, எய்ம்ஸ் பில்டிங் தான் கட்டி முடிக்கப்படல. எய்ம்ஸ் மதுரை காலேஜுக்கு MBBSல சீட்டு சேர்த்து அந்த மாணவர்கள் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் பில்டிங்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்கள எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப எய்ம்ஸ் லிட்டரலா ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு ஆகிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பில்டிங் மட்டும்தான் டிலே ஆகுது. இந்த பில்டிங் கட்டி முடிச்சா அங்க உள்ள மாணவர்கள் எங்க வர போறாங்க? இப்ப நீங்க திருச்சியில IIM ஆரம்பிச்சிருக்கிறாங்க. திருச்சிக்கு IIM சொல்லி சாங்ஷன் பண்ணப்புறம் சாங்ஷன் பண்ணியாச்சு, திடீர்னு பில்டிங் வேணும்ல, உடனே கட்ட முடியாதுல்ல. அதனால என்ன செஞ்சாங்க, வேற கேம்பஸ்ல வந்துட்டு அந்த மாணவர்களை படிக்க வச்சாங்க பில்டிங் கட்டி முடிக்கிற வரைக்கும். முடிச்ச அப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அதே போல இப்ப எய்ம்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்தாச்சு, எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எய்ம்ஸுக்கான தனி பில்டிங் இன்னும் கட்டி முடிக்கப்படலங்கிறதுக்காக ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்ல எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பில்டிங் கட்டி முடிச்சுன்னு அங்க வர போறாங்க. மக்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். எய்ம்ஸையும் சேர்த்து 12 மெடிக்கல் காலேஜ் நரேந்திர மோடி கொடுத்திருக்கிறார். தான் வரக்கூடிய தான் பிறந்து வளர்ந்து 12 வருஷம் CM இருந்த குஜராத்துக்கு கூட அவர் 11 மெடிக்கல் காலேஜ் கொடுக்கல. இந்தியாவிலேயே BJPக்கு அதிகப்படியான MP கொடுத்த உத்தரப்பிரதேசத்துக்கு கூட ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொடுக்கல. ஒரு MP கூட 2019 BJPக்கோ நரேந்திர மோடிக்கோ தமிழக மக்கள் கொடுக்கல. அப்படி இருந்தா கூட ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் தமிழகத்துக்கு கொடுத்த ஒரே பிரதமர் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே நரேந்திர மோடி தான். இதெல்லாம் மக்கள் அனுபவிக்கிறாங்களே, தெரியாது அவங்களுக்கு. அதனால நிச்சயமா மக்கள் நரேந்திர மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நரேந்திர மோடி வேணுமா நாட்டு மக்களோட நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு வேலை செய்யலாம், ஓட்டு பத்தி யோசிக்காம இருக்கலாம். ஆனா தமிழர்கள் நன்றிக்கு பேர் போனவர்கள், நன்றி கடன் மறவாதவர்கள். நிச்சயமா அவங்க நரேந்திர மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எதிர்கட்சிக்காரன் வழக்கமா இதுலயே அரசியல் பண்றான், தள்ளிட்டு போட்டோம். எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.